அதெல்லாம் வேற லெவலில். கேஜிஎஃப் ஜானிக்கு ரெண்டும் கலந்தது எஸ்டிஆர். நிறைய நெகட்டிவ் வருது, ஸ்லோவா இருக்கு. நெகட்டிவ் தரலாம் படமாக்கே தெரியல, தெரியல அவன் கார்ட்டூன் பார்க்கலாம். படம் வந்து சூப்பராக இருக்குது, பட் வந்துட்டு ஒரே ஒரு மைனஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்குது. அதுவும் முக்கியமாக ரொமான்ஸ் போர்ஷன் வந்து லேக் அடிக்குது, அது கொஞ்சம் கட் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லேக் வந்துட்டு நமக்கு தெரியாமல் இருக்குது. சிம்பு சாரோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அது இதை பிடிச்சிக்கிறேன், சிம்பு சாரோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த இது வந்துட்டு லேக் தெரியவே இல்லை, அவர் வந்துட்டு அவ்வளோ நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த முத்து வீரன்ற கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டெல்லாம் இருக்குது. எப்படி ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காரு ஜிவிஎம் சார். அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆக்சுவலி அது ட்ரெய்லர்லேயும் ரிவீல் பண்ணலை. அது வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் ஃபைட் சீக்வன்ஸ், இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்தது. பார்ட் டூ வந்துட்டு ஆஃப்டர் அந்த கிரெடிட்ஸ் போட்டக்கப்புறம் லீட் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு இன்னும் லைக் அந்த எஸ்டிஆர் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா லாஸ்ட் அந்த யாஷ் கெட்டப்பில், அது அந்த மாதிரி கெட்டப்பில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஈகராக. கேஜிஎஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கேங்ஸ்டர் நான் சொல்லுவேன். கேஜிஎஃப் வந்துட்டு லைக் அவர் எப்படி வந்தார்ன்ற கதையில் டீட்டெயிலாக காட்டியிருக்க மாட்டேங்க. இங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இன்ட்ரிம் ஒர்க்கராக போகிறாருன்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கேஜிஎஃப் இதை கம்பேர் பண்ண முடியாது, இது கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கேங்ஸ்டர். பார்த்தோன்னே ஸ்டீல் அந்த ஸ்டீல் அப்போ எடுத்துகிட்டு போனவர் தான். எஸ்டிஆருக்கு இந்த படத்தில் நிறைய அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆக்டிங் ஸ்கோப் அதிகமாக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா படத்துல மெசேஜ் கேங்ஸ்டர் மூவி, ரெண்டு குரூப்புக்கு நடுவில் சண்டை அவ்வளோதான். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எஸ்டிஆர் செகண்ட் ஹாஃப்ல தான், பட் நாங்கள் ஃபஸ்ட்டு மாநாடு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு இது இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் கமல் சாருக்கு லீடு கொடுக்கல, கமல் சார் நடித்த நாயகன் படத்தோட ஃபோட்டோ வந்து அதில் இருக்குது. மேபி வந்து ரிலேட்டடாக இருக்குமா என்னன்னு தெரியல, செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும். கேஜிஎஃப் நான் பார்க்கல ப்ரோ, எனக்கு தெரியாது அதை பற்றி சுத்தம். ஆஹா இல்லை பா சொல்லுங்கள் எனக்கு கேஜிஎஃப் அந்த அளவுலாம் இல்லைங்க. பட் நாங்கள் எஸ்டிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு எப்படி என்ன லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதே இது செகண்ட் ஹாஃபில் இருந்தது. நல்லா அதே கேங்ஸ்டர், அந்த ஃபிட் ஃபிசிக், அந்த பியர்ட், க்யூட்டாக சார்மிங்காக இருந்தார். நாயகன் ஸ்டோரியும் இதுவும் கொஞ்சம் வந்து சிமிலராக தான் இருக்கும், ஏன்னா அதுலேயுமே கமல் சாரோட பையன், கமல் சாரோட ஸ்டைலில் இது நம்ம எஸ்டிஆர் ஸ்டைலில். அவ்வளோ மூவி சூப்பராக இருந்தது, அமேசிங். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஹாஃப் வந்து தூக்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் சத்தியமாக அப்படி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. அப்படியே ஃப்ளைட் பொறுமையாக தானே போகும், அப்படியே செம்மையாக போகும். அந்த மாதிரி வேற லெவல் அல்டிமேட் இருக்குதுனால இவர் மினி எஸ்டிஆர் இவர். ஸோ செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் அல்டிமேட்டுன்றாங்க. கிளைமேக்ஸ் வேற லெவல், சூப்பர். நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோடைய மியூசிக் சும்மா அங்கங்கே வச்சு செதுக்கி 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 இருக்காரு. ஸோ அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் கேஜிஎஃபோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் பார்ட் டூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பயங்கரமாக இருக்குது. தலைவரை பற்றி சொல்லவா வேணும், எஸ்டிஆர் அண்ணே எஸ்டிஆர் அண்ணே தான் ஆல்வேஸ், அவர்லாம் சூப்பராக தான் இருப்பார். படம் அல்டிமேட். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட்டு தான் எனக்கு சீரியஸ்லி ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். தலைவரோட ஆக்டிங் வேறு லெவல், அது கூட ஏஆர் ரஹ்மானோட ஒவ்வொரு சாங்குமே ஆளை அப்படியே தூக்கி எங்கேயோ விட்டுட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் யாராலையும் உட்கார முடியாது, கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். இது என்னோடய மிகப்பெரிய சஜஷன். ஸ்லோவாக போல கொஞ்சம் லென்த்தாக இருக்குது பிகினிங் மட்டும், அதுக்கப்புறத்துலேருந்து தான் வேற லெவல். செகண்டு இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. தலைவரோட கெட்டப்லாம் சூப்பர், வேற லெவல். மாசுங்கிறத தாண்டி படம் வந்து ஒருத்தான படம். இப்போ நீங்கள் கொடுத்த காசுக்கு 3 மணி நேரம் வந்து தாராளமாக பார்க்கலாம், ஏன்னா எந்த இடத்துலையுமே லேக் தெரியாது, போர் அடிக்காது, என்கேஜிங் எடுத்துக்கிட்டே அப்படி எடுத்துகிட்டே போவார். ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் சீரியஸாக சொல்லணும்னா எல்லா கேரக்டருக்குமே ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, அது பயங்கர எலிவேட் ஆகுது ப்ரோ. சீன்லாம் நல்லாயிருக்கு. மெசேஜ்லாம் இல்லை ப்ரோ, நிறைய மெசேஜஸ் இருக்குது, நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு பாம்பே போனால் அவனால் ஒரு உள்ளே போயிட்டால் வெளியே வரவே முடியாது, அது அவனே நினச்சாலும் வர முடியாது. ஸோ அவள் கடைசியில் எஸ்டியாக சொல்கிறது அதுதான், இதுக்குள்ளே வந்துட்டோம், இது மேலே ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு அவரே சொல்லுவார். ஸோ அவரே அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக சொல்ல மாட்டார், இந்த இங்கே வந்தால் இதுதான் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாரு. ஸோ தமிழ் பசங்க எல்லாரும் வேலை தேடுறது, இந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அதெல்லாம் டக் டக் டக்குன்னு காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த சீனுக்கு.
இல்லை ஸ்லோவாக ஸ்லோவாக ப்ரோ இது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் காட்டணும்னா கட் கட் பண்ணி தான் காட்டணும் எல்லாத்தையும். அப்போனா நம்ம எந்த ஃபீல் பண்ண முடியாது. எந்த அந்த முத்து ஜேர்னியை நம்ம வெளியே தான் வந்து பார்ப்போம். அப்பப்போ மாசினை மட்டும் நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஃபுல் ஜேர்னி, எடுத்தோடனே வளர்ந்துட மாட்டான்ல. ஸோ 19-லேருந்து அவன் வந்து அங்கேருந்து அவன் தங்கி அங்கே பழகிட்டப்புறம் தான் ப்ரோ கேங்ஸ்டர் ஆவான். ஸோ அந்த ஜேர்னிக்கு டைம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் தான் வந்துச்சேங்க. 19 வயசு பையனாக ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியுது. நீங்களே பார்த்தோன்னே வந்து எப்படி சொல்வீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு சீனே அதுதான். அந்த 19 வயசு பார்த்தோன்னே 19 18 கூட சொல்லலாம் ப்ரோ. அந்தளவுக்கு உடம்பு மெலிஞ்சு போய் ஒரு பட்னியில் கிடந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கும். ஆ கண்டிப்பாக கன்னடம் பார்க்க போனோம். சூப்பராக இருக்கும், நீங்களும் போய் பாருங்க. ஆ பார்க்கலாம். கொஞ்சம் படத்துல விஷயம் ஒண்ணும் இல்ல.